உயர் வர உயர் நலமுடைய துயரது சுடரடியாம் திருவாய்மொழி. ஞானமே சுடராக விளங்கக்கூடிய திருவடி உயிர்களையெல்லாம் உயர்ந்த பதத்திற்கு அழைத்துச் செல்ல வல்லது. இறைவனுடைய அவயங்களிலே அவருடைய திருவடி மட்டும்தான் உயிர்களுக்கு மிக உயர்ந்த உன்னத பதத்தை தருமா. அதுபோல நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியும் சுடராகிய ஞானத்தை தெளிவித்து உயிருக்கு உன்னத பதத்தை சேர்க்க வல்லது. உயிரின் மூலமாக இருக்கும் இறை உணர்வில் உயிரை ஒடுங்கச் செய்ய துணையாக நிற்பது திருவாய்மொழி. நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழியே நெடுமா மொழி இசை என்கின்றோம், மறைமொழி என்றோம் போற்றி மகிழ்வர். நம்மாழ்வாரை சிறப்பித்து கூறும் நாதமொழிகளின் தனியன் இது. அது பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீசடகோபவாங்மயம் சகஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம் யகம் திராவிட சாகரம். நாதமுனிகள் நம்மாழ்வாரை இப்படி எண்ணி மகிழ்கின்றார். தினம் ஒரு திருவாய்மொழி. இன்றைய திருவாய்மொழியில் ரெண்டாம் பத்தில் ஒன்பதாம் திருவாய்மொழியில் ஏழாவது பாசுரம். எப்படியாவது இறைவனுடைய அடியாராக நான் மாறிட மாட்டோமா? இறைவனுடைய அடியாராக இருப்பதை தவிர வேறு உயர்ந்த பதமே இல்லை, அவசியமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒன்பதாம் திருவாயினுடைய சாரம். அதில் ஏழாம் பாசுரம் வாராய் உன் திருப்பாத மலர்க்கி பேராதே யான் வந்தடையும்படி தாராதாய் உன்னை என்றும் வைப்பில் என்றும் ஆராதாய் எனக்கென்றும் எக்காலே. ஆழ்வார் மறுபடியும் இறைவனிடம் வேண்டார், எப்படியாவது எனக்குள்ளே நீ வரமாட்டாயா? பின்னாடியும் ஒரு பாசத்தை சொல்லுவார், வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை ஒரு இடத்துல ஆராதிப்பார், இன்னொரு இடத்துல வருந்துவார். நீ வருகின்ற மாதிரி எனக்குள்ள வந்தையானே தெரியலையே. இப்பயும் அதையே சொல்றார், வாராய் எப்படியாவது எக்காலத்து என்னை விட்டு நீங்காது எனக்குள்ள நீ வந்துடணும், வாராய். ஏன் வாராய், ஏன் கூப்பிடுறாரு அப்படின்னா அது காரணம் சொல்றார், உன் திருப்பாத மலர் கீழ் உன்னுடைய சிவந்த திருவடியாகி அந்த பாதத்தினுடைய மலர் போன்ற பாதத்தினுடைய கீழே பேராதே உன்னை விட்டு விலகாம நகராம யான் வந்தடையும்படி. அப்போ உன்னுடைய திருவடியை உன்னை விட்டு விலகாமல் உன் திருவடியையே பற்றியிருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு வரும்படியாக வந்தடையும்படியாக தாராதாய், அப்படிப்பட்ட ஒரு அருளை தரமாட்டாயா? அப்போ இறைவனுடைய திருவருளை என்ன வேண்டாரு அப்படின்னா, உன் திருவடி மலர் பாதம் கீழ் பேராதே உன்னுடைய சுடர்மிக்க ஞானமாகி அந்த திருவடியை பற்றி கொண்டு அதை விட்டு அகலாது உன்னோடு இருக்கக்கூடிய அந்த அருளை தரமாட்டாயா? தரமாட்டேயே, தரமாட்டாயா அப்படின்னு வேண்டார். அப்ப நீ தரமாட்டேங்கிற, அதனால அதை தரமாட்டாயா, அதை தருவதற்கு வாராய். இன்னும் உன்னை என்னுள் வைப்பில் என்றும், எப்படியாவது உன்னை உன் திருநாமத்தை உன் திரு உருவத்தை உன்னை என் சிந்தையில் எப்படியாவது வைக்கலான்னு எட்டு போய் வைச்சாலும் ஆராதாய் நீ பொருந்த மாட்டேங்கிற. அப்ப இறைவனுடைய திருவருள் என் மனதுக்குள்ள பொருந்தல அப்படின்னா இந்த மனம் இன்னும் பக்குவம் அடையல. இப்போ நான் இங்கேருந்து ஜெர்மனிக்கு போனோம் அப்படின்னா மீனம்பாக்கத்தில் போய் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறணும் அப்படின்னா ஏறும்போது ஃப்ளைட்டினுடைய என்ட்ரன்ஸ் உள்ளே நுழைய முடியல அப்படின்னா
இப்போ அந்த ஃப்ளைட்டு தான் லைட்டாக மாடிஃபை பண்ணணுமா. அப்போ அதை மாதிரி என்னை எடுத்து போய் உன்னை கொண்டு வந்து எனக்குள்ளே வைக்கணும் அப்படின்னா உன்னுடைய திருவருள் எனக்குள்ளே பொருந்து மாதிரி இந்த ஆன்மாவை நீ மாற்றி அமை, இந்த உள்ளத்தை மாற்றி அமை, உன்னை சுமக்கும் வகையில் உன்னையே நினைக்கும் வகையில் உன்னையே மனதில் தொடர்ந்து நினைத்து கொண்டே இருக்கும் வகையில் உன்னை கொண்டுட்டு வந்து எனக்குள்ளே வைக்கலாம்னு நினைச்சாலும் அது பொருந்த மாட்டேங்குதே, அந்த பொருந்துகின்ற அந்த உபாயத்தை தருவதற்காக நீ வாராய், அதுக்காக நீ வரமாட்டாயா? உன்னை என்னுள் வைப்பில் என்றும் எப்படியாவது உன்னை கொண்டு போய் எனக்குள்ளே வைக்கலாம்னு பார்த்தா ஆறாதாய், பொருந்த மாட்டேங்கிறேன். இறைநிலை எனக்குள்ளே பொருந்தாததுக்கு காரணம் இறைநிலையை பொருந்துகின்ற இறைநிலையை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையாக இந்த மனம் இல்லை. அப்போ இந்த மனதை ஏற்றுகின்ற உன்னை பொருந்துகின்ற தன்மையுள்ளவனாக மாற்றுவதற்கு உன்னுடைய அருள் வேணும், அதனால் வாராய் அப்படிங்கிறார். எனக்கென்றும் எக்காலே, எப்பொழுதும் எனக்கு உன்னுடைய திருவருள் பொருந்துமாறு என்னுடைய மனதை மாற்றுகின்ற அந்த அருள் எல்லா காலத்துள்ளும் எனக்குள்ளே இந்த திருவருள் நிலைக்குமாறு வாராயோ, வரமாட்டாயான்னு வேண்டுகிறார். மறுபடியும் வாராய், நீ எப்படியாவது எனக்குள்ளவா. இதற்கு உன் திருப்பாத மலர் கீழ் பேராதே, உன்னுடைய அந்த மலர் போன்ற திருவடி கீழே உன்னை விட்டு விலகாமல் பேராதே, விலகாமல் யான் வந்து அடைந்து படித்தாராய், அப்படி உன்னை விட்டு திருவடி விட்டு விலகாமல் உனக்குடவே இருக்குமாறு ஒரு அருள் தரமாட்டாயா? தாராதாய், தரமாட்டேங்கிறே, தயவுசெய்தா. மேலும் உன்னை எப்படியாவது எனக்குள்ள வைக்கலான்னு பார்த்தா நீ பொருந்த மாட்டேங்கிற. அப்போ நீ எனக்குள் பொருந்துமாறு என்னுடைய மனதை மாற்றி என்னை ஆட்கொள்ள நீ வாராயோ. எப்போ வரணும்? என்றென்றும் வரணும். எந்த வினாடி வரணும்? எக்காலத்தும் வரணும். இப்படி இறைவனுடைய திருவருள் என் மனதை பற்றுவதனால் இந்த மனம் தொடர்ந்து அவனுடைய திருவடியே விட்டு விலகாமல் அவனையே பற்றி கொண்டிருப்பதற்கும் அவனுடைய திருவருள் இந்த மனதில் நீங்காமல் நிலைத்து இருப்பதற்கு சரியாக பொருந்த வேண்டுமா? ரெசனன்ஸ், ஒத்திசைவு. அப்போ ரெண்டுத்துக்கும் சரியான பொருந்து வரணும்னா இறைநிலை பொருந்துவதற்கு ஏற்ப என்னுடைய மனதை மாற்றி இறைநிலை பொருந்து அருள் தர வாராயா என்று வேண்டுகின்ற இந்த பாசுரம் உண்மையான பக்தி மார்க்கத்திற்கு மனதை பண்படுத்துவதற்கு ஆழ்வார் தருகின்ற உபாயம்தானே. இதுதானே வேதத்தின் சாரம். வேதம் என்கின்ற மறைபொருள் தருகின்ற சாரமும் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அறம்னு சொல்லுகின்ற வள்ளுவனுடைய அந்த சாரமும் மணமக மணநக மலமர மலர்மிசை எழுதரும் இனநுணர் அளவிலன் என்று ஆழ்வார் சொல்வார். அப்போ அவனுடைய அருளை கொண்டு வந்து எனக்குள் மனதில் பொருந்துமாறு நீ நிற்கச் செய்தால் அன்றி உன்னுடைய திருவடியை என்னை விட்டு பேராமல் நிலைக்காது. அப்போ உன்னுடைய திருவடி என் மனதை விட்டு பேராமல் அகலாமல் நிலைக்க வேண்டுமானால் இந்த மனதை மாற்றி உன்னுடைய திருவருள் பொருந்த வேண்டுமானால் உன்னுடைய திருவருளோடு நீ என் மனதுக்குள் வந்து ஆட்செய்வாயாக என்று வேண்டுகின்ற இந்த பாசுரம் நம்மாழ்வார் நமக்கு தருகின்ற பக்தியின் உபாயம். தொடர்ந்து நம்மாழ்வாரின் இறை உணர்வில் பயணிக்க நம்மாழ்வாரை போற்றி பணிந்து மனதாலும் வாக்காலும் உடலாலும் வழிபடுவோம். இப்படிப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தத்தின் இறை உணர்வை நமக்குள்ளும் ஊட்டி வளர்க்க துணை நின்ற இராமானுஜ திருவடிகளை போற்றி மகிழ்கின்றேன். ஏய்ந்த பெருங்கீர்த்தி இராமானுஜன் முடிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்கிடுவேன் மனத்தால் ஆய்ந்த சீரார் சடகோபன் செந்தமிழ் தரித்திரவே பேராத உள்ளம்தான். நம்மாழ்வார் திருவடிகளே சார்.